எங்களை இனவெறியர்கள் என்றோ, எங்களை பாசிஸ்ட் என்றோ, சாவனிஸ்ட் என்று சொல்வதெல்லாம் அயோக்கியத்தனமானது. தமிழர்களை அவமதிக்கிறது. இவரை தமிழராக ஏற்க மாட்டீர்களா? இவரை தமிழராக ஏற்க மாட்டீர்களா என்றால் ஏன் அவர்களை இனமாற்றம் செய்கிறீர்கள்? பிறக்கிற எங்கள் தூய தமிழ் பிள்ளைகளை தமிழ் பிள்ளையாக பிறக்கிற ஒரு பிள்ளையை மம்மி, டாடி, அங்கிள், ஆண்டி என்று கற்றுக் கொடுத்து அவனை இனமாற்றம் செய்கிறார்கள். இதை போல தெலுங்கரை தெலுங்கராக வாழப்படுங்கள், மலையாளியை மலையாளியாக வாழப்படுங்கள், கன்னடரை கன்னடராக வாழப்படுங்கள், மராட்டியை மராட்டியராக வாழப்படுங்கள், திருவரை திருவராக வாழப்படுங்கள், உருது பேசுகிறவரை உருது பேசுபவராக வாழப்படுங்கள், சௌராஷ்டிரா மக்களை சௌராஷ்டிராக வாழப்படுங்கள், எல்லோரையும் அவரவர் இயல்போடு அவரவர் அடையாளத்தோடு வாழ விடுங்கள். அப்படியே உங்களை ஆற தனிமை நேசித்து வாழ வைக்கிற பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள். உலகத்தில் எந்த இனத்தில் எந்த இடத்தில் வந்தாரை எல்லாம் வாழ வைப்போம் என்ற சொல்வனம் இருக்கிறது. எந்த இடத்தில் இருக்கிறது? எங்க இருக்கிறது? யார் செய்வது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்று வாடுகிறான் நமது வள்ளுவ பெருமகன். உலகம் தழுவி நேசிக்கின்ற ஒரு இனத்தின் மக்கள் கம்பன், கபிலன், இளங்கோன் எல்லாரும் உலகம் உலகம் என்றே உலகம் தழுவி நேசித்து நின்றவர்கள். அது என்றால் நாய உரிமையை கட்ட மட்டும் இனவெறி சொறி சரங்கெல்லாம் வந்துருது. ஏன் வந்துருது? நான் கேட்பது என் தார்மீக உரிமை, என் அடிப்படை உரிமை. இதை மறுப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ எதற்கும் உரிமை இல்லை. அதற்குரிய பெருமகன் கேரளாவின் முதலமைச்சர் ஐயா உம்மன்சாண்டி சொல்றார், அந்த நிலத்தில் இளைஞர்கள் அதிகாரத்தை கேட்டு வெறிகொண்டு எழுந்து வருகிறார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கேட்பது சரி என்கிறார். மலையாளிகள் கேரளாவை விடவும் தமிழகத்தில் வசதியாக பாதுகாப்பாக வாழ்கிறீர்கள், நீங்கள் அவர்களோடு இணைந்து செல்லுங்கள் என்று அவர் சொல்றார். அந்த உணர்வு, அந்த பார்வை, அந்த போக்கு ஏன் இங்கு இருக்கிறவர்களுக்கு வரல? என் நிலத்தை ஆளுநர் கேட்கிறது என்ன குரல்? என்ன குரல்? நடுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசலைவாய் குறுக்கில் புகுந்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்கிறார். அந்த குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி என்று எதை குறிப்பிடுகிறார்? வெள்ளைக்காராட்சியவா? விடுதலை பெற்ற இந்தியாவின் தமிழர் நிலத்தில் ஒரு எழுச்சி பாவரன் பாடுகிறான் என்றால், ஒரு இனமான பாவரன் பாடுகிறான் என்றால், அந்த அயலார் ஆட்சி யாரோடு? நறுமண சோலையில் நைமுக விடமாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு வரும் என்ற அயலார் ஆட்சி வேலற்று போயிற்று கொட்டடா முரசம் என்று முழங்குகிறார். அந்த வெறிகொண்டு வருகிற அந்த அயலார் ஆட்சி யாரோடு? நாங்களா சொல்றோம்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொலம் என்று எனது மறை சொல்லுகிறது. உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்வது போல பார்த்துக்கொள், அதுதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு என்று சொல்லுகிறது. நாங்கள் ஆண்மை கொண்ட ஒரு தேசியத்தின் மக்களா இல்லையா? நான் இந்த நிலத்தை ஆளக்கூடாது, யாரும் ஆளலாம் என்பது என்னை அடிமைப்படுத்துகிற சூழ்ச்சி. என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம், இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று இன்னொருத்தில் இருந்தாலே நான் அடிமையாகி விடுவேன். ஆனால் இது மூன்றும் என் இன மக்களுக்கு 100 ஆண்டுகளாக வேறொருத்தில் இருக்கிறது. அப்ப நான் எவ்வளவு கீழான அடிமை, எவ்வளவு கீழான அடிமை. கொத்து கொத்தாக ஈழத்தில் செத்து விழுகும் போது இதை தடுக்கிற உயரத்தில் இருந்த திமுக அதன் ஆட்சி இந்த அற்ப பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டிருந்தது. போரை போராடி நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா எனக்கென்று இருந்துவிட்டார். இன்னும் இந்த ஆட்சியாளர்களை நம்பிக்கொண்டு மாநில தமிழ் மக்கள் வாக்கு செலுத்திவிட்டு பழித்துக் கொண்டு நிற்க வேண்டுமா? கோரிக்கை வைத்துக் கொண்டு, முறையிட்டுக் கொண்டு, முற்றுகையிட்டு, மலை ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு, மனித சங்கிலி போராட்டங்கள் நடத்திக் கொண்டு என்ன நடக்கிறது? நாங்கள் கேட்பது எங்கள் உரிமை. ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை கேட்கிறோம், தமிழ் தேசிய இனத்தின் தன்னுரிமை கேட்கிறோம். அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆழ்வதும் தர்மம். அதை நான் கேட்கிறேன். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல என்ன இடையூறு? இது பாசிசம்ங்கிறது, அவர் ரொம்ப இனச்சாவனிசம் பேசுறாருங்கிறது, இனவாதம் பேசுறாருங்கிறது. அது ஏன் நீங்க சொல்லுங்க? நான் தமிழன் என்பது இனவாதம் என்றால், நீங்கள் இவ்வளவுதான் திராவிடர் திராவிடர் என்று பேசுகின்றீர்களே, அது என்னவாதம்? எப்படி இருக்கு? திராவிடம் என்பது தமிழன் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இது புரியாத முக்காப்பையில் கூட்டம் நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? அது அந்த காலம் தான் மலையேறி போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம், எங்கள் மாவீரர்களின் கனவு கனவு நனவாகிற காலம், அவருடைய கனவு விளைகிற ஒரு காலம், பொற்காலம் இது. பல பேர் இந்த தமிழ்நாடு அவ்வளவுதான் ஈழ முடிஞ்சு போச்சு, அவர் சமஷ்டி ஆட்சி முறையை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஐயா சிறிசேனா அவர்கள். இது வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் ரொம்ப நல்லா தப்பிச்சிட்டீங்க பல பேர். ஏய், அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அவர் அநியாயத்துக்கு நல்லவர். அதனால பல பேர் நான் அப்படி கிடையாது. யார் வச்சுக்கிட்டு இருக்க? தீபாவளி பலகாரம் தின்னுட்டு பிறந்த வேணாம், எல்லாம் ஞாபகத்துக்கு எல்லாம் போயிடும். எங்கள் அம்மா சொல்லும், தீபாவளி பலகாரம் தின்னுக்கிட்டு இருந்தேன், எனக்கு வயிறு வடிச்சுக்கிறா, உன்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க, பிறந்துட்டாங்க. என் பாட்டை நரகாசுரன் செத்துட்டான்னு நினைக்காத. சாதாரணமாக நினைக்காது, நீ கத்தி கத்திட்டு போய் வாங்கி நினைக்காது. கால் வழி நின்று பேசியிருக்கிறேன். என் காலின் வழியை விட எங்கள் காலத்தின் வழியும் எங்கள் காயத்தின் வழியும் பெருசு. என் இனத்தை கருவறுத்தவனை நான் மறக்கல, அதுக்கு கூட நின்று கும்மி அடித்தவனையும் நான் மறக்கல. நீ எழுதி வச்சுக்க, இந்த பிள்ளைகள்லாம் சாதாரணமா சின்ன பிள்ளைங்க நினைச்சுக்காத. டேய், இங்க இருக்கிறவன் வெள்ளணும்னு நினைக்கிற 4 பேர் வாழ்த்துவான், உலகம் முழுமைக்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் இவரை வாழ்த்து. நான் தோன்றுவனோ, நான் தற்சோர் அடைஞ்சிருவனோ, நான் நம்பிக்கை இழந்துருவனோ என்று உலகெங்கும் பறை வாழ்கிற என் சொந்தங்கள், என் உடன் பிறந்த தம்பிகள், சவுதி அரேபியாவில், குவைத்தில், கத்தாரில், அமீரகத்தில், மலேசியாவில், சிங்கப்பூரில், கனடாவில், இங்கிலாந்தில், ரஷ்யாவில், சீனாவில், ஜப்பானில், எங்கு இருந்தாலும் தினம் எழுப்பிக்கிட்டு இருக்கேன். டேய், வெம்பாடுபட்டு உழைச்சி வாரம் ஒரு தடவை கூடி கூடி 10 ரூபாய் 5 ரூபாயை சேர்த்து சேர்த்து அவன் கொடுத்த காசு தாண்டா கூட்டம் நடக்கும். அவன் கொடுத்த காசு கோடி கோடியா கோடி கோடியா காசை வச்சு கொண்டிருக்கிற இந்த தேசியத்தின் முதலாளிகளே, உங்க பணம் முழுக்க கரையை அடிச்சு திங்கி விடா. நெஞ்சு வெடிக்க கத்தி கத்தி இந்த மண்ணுக்கு மானத்துக்கு சாகடா சாகே. இந்த பணத்தை வச்சு என்னதான் செய்யப்படும், என்னதான் செய்யப்படும்? நீரை செத்தா தர மாட்டேங்கிற, பொருளை செத்தா தர மாட்டேங்கிற, எதுக்குத்தான் என்னதான் கொள்ளி வைக்கிறேன்? பணத்துல இவனுக்கு கொள்ளி வைக்கிறது என்னதான் செய்ய? என்னதான் என்னவோ ஒரு இடம் தான் வாழ்ந்தா போதும், தன் குடும்பம் வாழ்ந்தா போதும், எதை எக்கேடு கேட்டாலும் அவனுக்கு என்ன? இது ஒரு இனமானது. இவ்வளவு வாரம் பேசுறத சுடுகாட்டு பேசியிருந்தாலும் பல பிணத்தை உயிர் உழைக்க வச்சிருக்கலாம். இந்த இனத்துக்கு மான உணர்வு, இன உணர்வு எல்லாம் ஊட்டி எழுப்பும். உயிர் போய் உயிர் வருது. நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்திய வல்லாதிக்கான், அவ்வளவுதான் தமிழர்களை முடிச்சிட்டோம், நீ ஈழத்துல அவ்வளவுதான், ஈழம் முடிஞ்சிருச்சு, அது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளவுதான், நீ தமிழர்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறான். இனிமேதான் போராட்டமே ஆரம்பிக்க போகுது. என் விடுதலைக்காக தமிழர்கள் ஒருபோதும் போராட போறது இல்லை. என் விடுதலைக்கு போராட போற பெருமக்கள் சிங்களர்கள். சிங்களர்கள் போராட வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும், அதை நான் செய்வேன். இந்த நிலமும் இந்த அதிகாரமும் என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு செத்தாண்டா சிங்களர்கள். இந்திய வல்லாதிக்கத்தின் அதிபர்கள், அதன் தலைவர்கள் கொடுத்தது கொடுத்ததாங்க செக். அவ்வளவு இந்த பயிற்சி கொடுக்கறது, போர்க்கப்பல் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, ஒருத்தருக்கும் சொல்லாம வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிட்டு பேசிட்டு கையெழுத்து போட்டு வர்றது, நீங்க வாடி போட்டுட்டு வாங்க. நான் கேட்கிறேன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்கள, அவன் உன் நண்பன், நான் உனக்கு யார்? என் இனத்தின் ஏழை சிங்கான் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே இந்த நாட்டுக்குள் வாழ்கிறவன் நான். இந்த நிலப்பரப்பு விடுதலை பெற, உரிமை பெற போராடி செத்தவன் நான். எனக்கு இல்லாத உரிமை சிங்களருக்கு எப்படி உண்டு? என்னை விட அவன் உனக்கு வேண்டியவனாக எப்படி ஆனான்? அப்ப என்ன முடிவு? என்ன முடிவு? அவன் வேண்டுமானால் அவனை வச்சுக்க, என்னை விடு. நான் வேண்டுமானால் என்னை வச்சுக்க, அவனை விடு. நீ ஏன் தோலுக்கு மேல கூட்டானுக்கு போற? ஏன் என்னைய தாண்டி நண்பனை தேடி போற? நானே உனக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருப்பேன்.